மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப சுவையாக சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். முதல்ல இதை வந்து தண்ணியில் வேக வச்சிடலாம். அதுக்கு வந்து கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் எல்லா கிழங்கையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு, ஈஸியாக எடுக்க வருது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிழங்கில் உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும், குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, ரெண்டுமே நல்லாவே பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு சோம்போட வாசனை வந்த பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகளும் நல்லாவே பொரிஞ்சு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் உரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டுப்பல் வந்து 20 பூண்டுப்பல் சேர்க்குறேன். இதை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் பூண்டை வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை வந்து நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் மிதமான தீயில் இதை வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி பொன் நிறமாக கலர் மாறிடுச்சு. இதில் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்க்குறேன். இது வந்து நல்லா பழுத்த தக்காளியை, மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளியும் நல்லா மசியாக வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி. காரக்குழம்புக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும்போது இந்த பொடியெல்லாம் கடாயில் அடிபிடிக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்குவோம். அப்போ வந்து ஈஸியாக வதக்க வரும். இதோடைய பச்சை வாசனெலாம் நல்லா போயிட்டு எண்ணெயெலாம் லைட்டாக தெளிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வதக்கும்போது ஸ்டவ்வை சிம்மி வச்சிடலாம். இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூளுடைய பச்சை வாசனெலாம் போய் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து ஊற வச்சுருக்க புளி தண்ணியை சேர்க்கலாம். புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி இதை சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குழம்பு வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரட்டும். எண்ணெயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தெளிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு, ஏற்கனவே சேப்பங்கிழங்கு வந்து வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் இதை வந்து குழம்பு கொதிக்கலாம் விட வேணாம். ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயிலே இதை வந்து கொதிக்க விட்டுலாம். கொதித்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வரட்டும். ஸோ இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து திக்காக வந்துருச்சு. இவ்வளோதாங்க சூப்பரான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான காரக்குழம்பு, சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.